கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா June 16. எந்த சுச்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதானத்தை பலனை தரும். Hebrews 12:11. இப்படி அநேக சுச்சிகளினால் நம்முடைய ஆத்மா பக்குவப்படுத்தப்பட்டு அன்புடன் நம்மை தாழ்த்தி நடக்கச் செய்யும். பின்னர் நான் சகலத்தையும் தாங்குவேன், சகலத்தையும் செய்வேன் என்று கிறிஸ்துவின் பலத்திலே சொல்லக்கூடியவனாகவும் இருப்போம். இதன் மூலம் பழைய மனிதனின் அழுக்கான காரியங்களை சிறிது சிறிதாக நீக்கப்பட்டு புடமிடப்பட்டு பொன்னை போல் பிரகாசம் அடையும். இப்படிப்பட்ட வெளியேற பெற்ற ஆத்துமாக்களே நம் இரட்சகருக்கு விருப்பமானவர்கள். இவர் அவர்கள் பேரில் பிரியமுள்ளவராக இருந்து எந்த கஷ்டத்திலும் சோதனையிலும் அவர்களை ஆற்றி தேற்றுவார். எவ்வளவு இருளான துக்கங்கள் அவர்களை சூழ்ந்தாலும் அவர்களை இளைப்பாறி பகலின் சூரியன் வெளிச்சத்திலே சமாதானத்தை காண்பார்கள் என்பதே. ஆமென்.